வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தக்காளி ஊறுகாய் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தக்காளி ஊறுகாய் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் ரெடி பண்ணுவாங்க, அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து டிஃபர் ஆகும். இன்றைக்கி நான் வந்து என்னோடய மெத்தடில் தக்காளி ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ நல்ல பழுத்த தக்காளியை வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஊறுகாய்க்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா இந்த டைம் வந்து நீங்கள் பெருங்காயம் சேர்க்க வேண்டாம், கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா கோல்டன் கலரில் வரணும், அதே மாதிரி பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தயமும் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு, அதே சமயம் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் கட்டாயம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து நான் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளியை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து 1 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புளியை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணோம்னா தக்காளி ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி புளியை வதக்கினதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான உப்பை வந்து இதிலே நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை வந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், தக்காளி அதனோட தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கலாம். தக்காளியை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணோம்னா தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணும்போது அந்த தக்காளி தெறிக்கவும் தெறிக்காது, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயம் பெருங்காயம் இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளால் மிக்சி ஜாரில் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து தக்காளியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி இந்த மாதிரி அரைக்கும்போது சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் சின்ன ஜாரில் அரைக்கிறீங்க அப்படின்னா இதை 2-3 பார்ட்டாக போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் வந்து 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 15-20 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டோட கலர் மாறிடக்கூடாது, அதனோட ஈரப்பதம் அந்த எண்ணெயில் இருக்கும்போதே நம்ம இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பொடி ரெண்டும் சேர்க்கும்போது அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். காஷ்மீர் மிளகாய் வந்து கலர் தான் அதிகமாக கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது, அதனால் நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாய் இல்லாமல் நம்ம ஆர்டினரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா மிளகாத்தூளோட அளவு வந்து நம்ம குறைச்சி சேர்த்துக்கணும். இந்த மிளகாய் பொடியை வந்து எண்ணெயில் ஒரு 15 செகண்ட்ஸ் வதக்கினா போதும், அதிக நேரம் வதக்கிடக்கூடாது. அந்த மாதிரி வதக்கினா அந்த மிளகாய் பொடி கலர் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து அதே சிம்மில் வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வழக்கமாக தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்க ஆரம்பிச்சோம்னா அது தெறிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அதை வந்து மூடி போட்டு மூடிப்போம். இது ஊறுகாய்ங்கிறனால நம்ம மூடி போட்டு ஊன்னோம்னா அந்த தண்ணியெல்லாம் அதில் வடிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஊறுகாய் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி தக்காளியை வதக்கிட்டு அதோடய தண்ணி சத்தெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஊறுகாய் ரெடி பண்ணால் கொஞ்சம் கூட தக்காளி நம்மளுக்கு தெரிச்சு வராது. இது வந்து அதிக நேரம் நம்ம கொதிக்க வைக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது, ஏன்னா புளியையும் நம்ம எண்ணெயில் வதக்கியிருக்கோம், தக்காளியையும் எண்ணெயில் வதக்கியிருக்கோம். அதனால் அந்த மிளகாய் பொடியும் அந்த தக்காளி பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆனாவே போதும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த ஊறுகாய் பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் 1 நிமிஷம் வச்சுருந்தோம்னாவே எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் இந்த தக்காளி ஊறுகாய் கெட்டு போகாமல் அதே டேஸ்ட்டில் இருக்கும். சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த தக்காளி ஊறுகாய்.
இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் தக்காளி ஊறுகாய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. 6 மாதம் ஆனாலும் டேஸ்ட் மாறாத இந்த தக்காளி ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.